நலீம் ஹாஜியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கள் ஊரில் பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க சிலாக்கு. அந்த அரசியல்வாதிகள்ட மையத்துக்கு எனக்கு போகணும்னு தோணை இல்லைங்க, எனக்கு அவனோட மையத்துக்கு போகணும்னு தோணை இல்லை. எனக்குள்ளுக்கு ஒரு வகையான கோபம் இருந்தது, ஒரு வகையான கோபம். இவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச இந்த பவரை வச்சு இவங்க செஞ்சது சமூகத்துக்கு போதாது. இந்த சமூகத்துக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், அவங்களோட புகட்டால் இல்லை, கவர்மெண்ட் சல்லி வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து சல்லியை வச்சு செஞ்சிருக்கலாம்னு சொல்கிறது. ஆகவே மிச்சம் பாப்புலரான அரசியல்வாதிகள் எங்கள் ஊரில் இருந்து போனவங்கிறதுக்கு கூட மையத்துக்கு போகவில்லை நான், அந்த ஒரு வகையான கோபத்தோடு. ஆனால் நலீம் ஹாஜியாரை நான் கண்டது கிடையாது. அவர் இறந்து போனேன்னு சொல்கிற செய்தி என்ன நடக்குதுன்னா, மகரிப் நேரம் ரேடியோவில் தான் அறிவித்தாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டு மட்டும் இருக்கிறேன். கே அவரை பற்றி சொன்னது மௌத்தா போனேன்னு சொன்ன எனக்குள்ளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் உம்மா வாப்பா நானா தம்பி தங்கச்சி இப்படி யாரும் நெருக்கமான உறவுண்டு இறந்து போனால் எப்படி ஒரு ஃபீலிங் கவலை வருமோ அந்த ஃபீலிங் என்னால் உணரையிலுமாக இருந்தது. என்ன செஞ்சேன்னா, அடுத்த நாள் காலையில் 4 பாய்ஸ் ஏலெவல் படிக்கிற பாய்ஸ் என்னை காரில் போட்டுக்கொண்டு பேருவலைக்கு போனோம். எங்கேருந்து? கண்டிலிருந்து பேருவலைக்கு போயிட்டோம். போயிட்டு அங்கே போகணுன்னு தான் நினச்சிச்சுது. அட, வாழ்ந்தா இந்த மனுஷனை மாதிரி வாழணுமாடா, மையம்ண்டு கண்டால் இவரை மாதிரி ஒரு மையம் வரணுமாடா. என்னண்டா, முழு உலகத்திலேயும் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, அது நேரம் முழு நாட்டிலையும் இருந்து எல்லா பகுதியிலிருந்து ஆக்கள் வந்திருந்தாங்க. க்ரௌடை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு பிறகு யாரும் அவருக்கு ஜாலர் அடிக்க விரும்ப மாட்டாங்க, ஏன் அவர்கிட்ட ரிட்டர்ன் எடுக்க இயலாது. ஆனால் இறந்து போனது பிறகு தான் என்ன செய்ய முடியுங்கன்னா, அவர் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்கிறத பார்க்கலாம். அவரை மையத்தை என்ன செய்யுதுன்னா, வீட்டில் இருந்து தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு ஜங்ஷன் வருது, அந்த ஜங்ஷனில் அந்த ஊர் மக்கள் நிற்கிறாங்க. இவரை எங்கட ஏரியாவில் நாங்கள் தான் தூக்கணும், இவரை எங்கட ஏரியாவில் நாங்கள் தான் தூக்கணும்னு கைமாற்றப்படுது. அவங்க அந்த ஊர்க்காரர்கள் தூக்கிட்டு போகிறாங்க, அவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்லை. என்ன செய்தி, இந்த மனுஷனை கடைசிக்கு நாங்கள் தூக்கினேன்னு சொல்கிற பெருமையாவது எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கும் என்ன செய்தி, அவன் தூக்கிட்டு போகிறோம். அடுத்த ஜங்ஷன் வர அந்த ஊர் மக்கள் நிற்கிறாங்க, இவரை எங்கட ஏரியாவில் நாங்கள் தான் தூக்கணும் அப்படின்னு கை மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஜங்ஷன்லேருந்து மக்கள் தூக்கிட்டு போகிறத பார்க்குற நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இந்த மனுஷன் எப்படியான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கிறார் வாழ்க்கையின் மூலம், எப்படியான ஒரு தடத்தை பதிச்சிருக்கிறார்னு சொல்கிறது என்ன செய்தீங்கன்னா, மக்கள் மனசில் அப்போ தான் விளங்கிச்சது. சரி, நீங்கள் நினைக்கல, நான் சொல்கிற நேரம், நாங்கள் என்ன நலீம் ஹாஜியாரா, நாங்கள் என்ன நலீம் ஹாஜியாரா இந்த மாதிரி பெரிய ஒரு வேலை செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்களேன்னு தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எப்பவும் நம்புகிற ஒரு விஷயம் தான், ஓர்டினரி பீப்பிள் கேன் கிரியேட் எக்ஸ்ட்ராடினரி இம்பேக்ட். சாதாரண மக்களுக்கு என்ன செய்யலாம்னு பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகலாம். ப்ரொவைடட் இஃப் யூ ஹாவ் த இன்டென்ஷன், நியத்தை இருக்கணும், சீரியஸாக அந்த நியத்தை இருக்கணும்னு. என்ன கொண்டு இந்த உலகத்தில் பெரிய தாக்கம் வரணும்ண்டு அதை இறைவன் நடத்தி வைப்பான். We all are here on this earth to leave a legacy. இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு கண்டால், நாங்க வாழ்ந்ததுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகணும். துவா கேட்கிற நேரம் கேட்கணும் என்னன்னு கண்டா, இந்த சமூகத்துக்கு மட்டும் பிரயோஜனமானாலாகன்னு சொல்லிட்டு கேட்காதுங்க, பெருசா கேளுங்க. என்னது, இந்த முழு மனித சமூகத்துக்கும் என்ன செய்வோம், முழு மனித சமூகத்துக்கும் பிரயோஜனமானாலா இருக்கணும். நான் பெருசா கேளுங்க, அந்த மாதிரி ஒரு பிரயோஜனமானாக ஆளாக வாழ்ந்துட்டு போகிறதுக்குள்ள வாழ்க்கையை தான் என்ன செய்யணும் கண்டால், நாங்கள் தயார் பண்ணுமே இல்லாமல் நாட் டு ஜஸ்ட் விசிட் ஹாய் அண்ட் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, when we were born, we cried while the world rejoiced. But when we die, the world should cry while we rejoice. அதாவது நாங்கள் பிறந்த நேரம் நான் யார் என்று தெரியாத நர்ஸ் கூட என்ன செஞ்சாள்னு கண்டால் இனிலன்ற மாதிரி சந்தோஷப்பட்டாள். என்னது, அடடா இந்த உலகத்துக்கு புதிய ஒரு புள்ள வந்துருச்சு என்று சொல்லி போட்டு சந்தோஷப்பட்டால் செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாரும் சிரிச்சு கொண்டு வரவேற்றாங்க. நாங்கள் இப்படி பிறந்தோம், எல்லாரும் சிரிச்சு கொண்டு இருக்கிற நேரம் அழுது கொண்டு பிறந்தோம். ஆனால் நாங்கள் இறந்து போகிற நேரம் எப்படி இருக்கன்னு கண்டால் முழு உலகமும் அழனும், ஆனால் நாங்கள் எப்படி இருந்து போகணும், சிரிச்சு கொண்டு போகணும். இறைவா நீ இந்த உலகத்துக்கு அனுப்பினாய் என்று இந்த ஸ்கில் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் மனித சமூகத்தில் நலனுக்காக கொடுத்துட்டு வர்றன், இந்தா பே ஹேண்ட்ஸோட வர்றன் உன்னை பார்க்கறதுக்குன்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகணும்.